வெல்கம் டு சேனல் நான் யார் நான் யார் பற்ற புள்ள நான் ஏன் இப்படி உட்காந்து கத்திட்டுருக்கேன் அப்படிங்கிறத அஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் நான் சின்ன வயசில் ஒரு நோயாளிங்க சின்ன வயசில் எனக்கு தோலெல்லாம் புண்ணாக இருக்கும் ஸ்கூலில் விளையாடுறதுக்கெல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்க எனக்கு தோல் புண்ணு நோயின்னு சொல்லி எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க அப்போது ஒரு ஆங்கில மருந்து ஒன்று இருக்குது ரோஸ் கலரில் அந்த மருந்து தடவாமல் இருந்தே இல்லை வீட்டில் அவ்வளோ பாட்டில் இருக்கும் அப்போது அந்த மாதிரி தோல் நோய் அப்புறம் ஸ்கூலில் படிக்கும்போது அஞ்சாவது ஆறாவதுல எல்லாம் நான் கண்ணாடி மாட்டியிருப்பேன் கண்ணு தெரியாது எனக்கு அந்தளவுக்கு கண்ணாடி மாட்டினா தான் தெரியும் தலைவலி வரும் பாருங்க அப்படி இருக்கும் தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும் அப்படி தலைவலி வயிற்று வலி வரும் அப்படி வலிக்கும் சவுண்ட் அலர்ஜி எனக்கு வீட்டில் சவுண்டுன்னு அலர்ஜிங்க ஹார்ன் அடித்தா போதும் அப்படி அல பயப்படுவேன் நைட்டு பொழுது வாட்சில் டிக் 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 சவுண்டு இருக்கு இல்லையா அதுவே அலர்ஜி தென்னாலி படத்தில் தென்னாலி ராம படத்தில் வர அந்த பயம் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் எனக்கு எதுக்கு எடுத்தாலும் அலர்ஜி அந்த நைட்டு படுக்கும்போது டிக் டிக் அப்படின்னு திக் துக்குன்னு என்ன பண்ணுவேன் மெதுவாக எழுந்திருச்சு அந்த செல்ஃப் செல்லை கழட்டி வச்சுட்டு தான் தூங்குவேன் அப்போ தான் தூங்க முடியும் இப்படி சின்ன வயசுலேருந்து நோயாளிங்க இல்லைன்னா இந்த வயசில் இப்படியெல்லாம் உட்காந்துட்டு ஒருத்தன் பேச முடியாது பிறந்ததுலேருந்தே நோய்ங்க எனக்கு கவனமெல்லாம் உடம்பு தாங்க எல்லாத்துக்கும் என்ன கவனம் இருக்கும் விளையாடணும் ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் காலேஜுக்கு போகணும் சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பார்த்துக்கணும் எவ்வளோ ஆசை இருக்கும் இல்லையா உண்மையில் எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா அதை விட்டு உடம்பு எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்தும் நிம்மதியே இருந்ததே இல்லை எங்கள் அப்பா அம்மா புவர் அம்மா அப்பா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க நானும் எங்கள் அம்மாட்ட கேட்பேன் தலைவலி வைத்திய வழி அவங்களும் பாவம் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லா வைத்தியத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க லேகியம் வாங்கி கொடுத்தாங்க எல்லாம் அலோபதி ஹோமியோபதி சித்த ஆயுர்வேத யுனானி நான் போக போகாத வைத்தியமே இல்லைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க பாவம் பட் ஆள் எனக்கு அவங்க மேலே கோபம் எனக்கு நோய் சரி பண்ணிக்க மாட்டேங்கிறேன் எனக்கு தெரியாத சின்ன பையன் தானே நான் பண்ணுவேன் எங்கள் அப்பா அம்மா தான் நம்பியிருக்கிறேன் அவங்க மேலே கோபம் என்னது எனக்கு இவ்வளோ இருக்குது குணப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் இப்படி சின்ன வயசுலேருந்து நோயால் பாதித்து பாதித்து நான் ஏன் தெரியுமா இட்லி தோசை பொங்கல் வடை எல்லாமே சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிடுங்க சொல்கிறேன் நான் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டதே இல்லைங்க எதையுமே ஏன்னா ஒரு நான் சொன்னேன் இல்லையா நிறைய படித்தா பைத்தியம் பிடிச்சிருன்னு அது நான் தான் புக்கெலாம் நிறைய படிச்சுட்டு உருளக்கெலாம் சாப்பிட்டா கேஸ் தொடவே மாட்டேன் கடைசியை தான் பார்த்தோன்னா எதுவுமே சாப்பிட்றது ஏன்னா எல்லாம் பயமுறுத்திட்டாங்க படித்து 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 ரெக்கார்ட் நிறைய ஆயிடுச்சு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது இப்படி சின்ன வயசுலேருந்து நோயால் பாதித்து அவஸ்தப்பட்டு நான் வந்துங்க சின்ன வயசுலேருந்து இந்த புக்கெல்லாம் இருக்குது இல்லையா இந்த உடல் சம்மந்தமாக மருத்துவ சம்மந்தமாக எல்லா புக்கையும் படிப்பேங்க வீட்டில் அவ்வளோ வச்சுருக்கிறேன் ஆனால் என்னென்னா எல்லாமே தப்பு தப்பாக எழுதியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு தலைவலி வந்தால் இது இப்படி பண்ணுங்க சரியாக போகுன்னு ஒரு புக்கில் எழுதியிருப்பாங்க நான் பண்ணுவேங்க சின்சியராக பண்ணுவேன் ஆறு மாதம் என் தலைவலி சரியாக போகாது அப்போ என்ன பண்ணுவேன் என்னோடய பென்சில் எடுத்துகிட்டு போய் அந்த புக்கில் இந்த மாதிரி பண்ணாலாம் தலைவலியெல்லாம் குணமாகாது அப்படின்னு வச்சுருவேன் ஏன்னா நான் யோசிப்பேன் அப்புறம் கவர்மெண்ட் ஏன் இந்த புக்கு அலோவ் பண்ணுது எனக்கு குணமாகலே இப்படி ரொம்ப யோசிப்பேங்க இப்படி யோசிச்சு யோசிச்சு எங்கள்கிட்ட கையில் காசே இருக்காது அப்போ குட்டி குட்டி பாட்டி வைத்தியமெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து சிவில் இன்ஜினியராக படித்தேங்க நைன்டி எயிட்டில் பிஇ சிவில் இன்ஜினியர் முடித்தேன் நைன்டி எயிட்டில் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் ஆயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் சம்பளம் அதிகமாகிட்டே இருந்துச்சு கடைசியாக ரிசைன் பண்ணும்போது டூ லேக்ஸ் நான் சொல்கிறது பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் யோசிச்சு பாருங்கள் இப்படி சம்பளம் அதிகமாக அதிகமாக கிடைச்ச எல்லா பணத்தையும் மருத்துவத்து தான் செலவு பண்ணேன் உண்மையில்லைங்க எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கெல்லாம் கொடுக்கவே கிடையாது ஏன்னா எனக்கு என் உடம்பு மேலே அவ்வளோ அக்கறை கோபம் எல்லா மருத்துவத்தையும் பார்த்தங்க மா மாத்திரை இவ்வளோ சாப்பிடுவேன் டெய்லி ஒரு ஊசி போட்டுக்குவேன் யார் என்ன சொன்னாலும் சரி போயிடுவேன் அதனால தாங்க எல்லா வைத்தியம் கற்றுக்கிட்டேன் இப்படி எல்லா வைத்தியத்துக்கு போய் நான் எல்லா டாக்டரும் கேள்வி கேட்பேன் எல்லா டாக்டரும் கேள்வி கேட்பேன் டாக்டர் ஏன் தலைவலி வருது இது வரைக்கும் அந்த கேள்விக்கு எந்த டாக்டரும் பதில் சொன்னதே இல்லை ஒருத்தர் சொன்னார் உத்தரவு நீ எம்பிபிஎஸ் தான் புரியும்னு அப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு வந்தங்க இனிமேல் கூட்ட வரவே மாட்டேன் அந்த ஊர் அவர் ஒருத்தர் தான் டாக்டர் சொன்னேன் இனிமேல் கூட்ட வரவே மாட்டேன் நான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல திட்டிகிட்டு வந்தேங்க இப்படி பல டாக்டர்கிட்ட சண்டை யாரை கேட்டாலும் அவங்க கிட்ட இருக்கிற பொருளை மருந்து மாத்திரையை லேகியத்தை பொடியை விற்கிறாங்களே தவிர காரணமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரிப்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க இப்படி பல வைத்தியங்களை பார்த்து அதுக்கப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா உண்மையிலேங்க பணம் இல்லாத வரைக்கும் கொஞ்சமாக தான் நோய் உடம்பு கெட்டு போயிட்டு இருந்துச்சு பணம் நிறையா வந்து நிறையா மாத்திரை நிறையா ஊசி போட்டோம் நல்லா கெட்டு போச்சு கடைசியாக எல்என்டியில் மகாராஷ்டிராவில் சத்தாரா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருந்தேங்க சைட் இன்ஜினியராக அப்போ இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு டெய்லி ஒரு ஊசி போட்டுக்குவங்க அப்போ என்னாச்சுன்னா மன ரீதியாக பாதிச்சிருச்சு இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டுட்டு சாப்பாடு இல்லாமல் நார்த் இந்தியாவில் போய் தனியாக பேச்சலராக உட்காந்து நானே சமைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும் மன ரீதியாக பாதிச்சு எனக்கு அன்கான்சியஸ் ஆகிருச்சி நான் என்ன பண்ணுறேன்னு யாருன்னே தெரியாமல் போய் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் எங்கள் அப்பா அம்மா வந்து அங்கே வேலை செய்ய நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கம்பெனி மேனேஜர் வீட்டுக்கு நினச்சிட்டு நினச்சிருக்கிறாங்க நான் ரெண்டுக்கு நடுவில் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பைத்திகாரனால் கொஞ்சம் நாள் சுற்றிட்டு இருந்தேங்க அது எத்தனை நாள் எனக்கே தெரியாது ஏன்னா எனக்கு சுயின்னால் இல்லை திடீர்னு முடித்து பார்ப்பேன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பேன் பெங்களூரில் பார்ப்பேன் நான் யார் இங்கே இதுக்கு உட்காந்துருக்கேன் யோசிப்பேன் என் ஸ்வீங்கில் வரக்குள்ளேயே மறுபடி மென்டல் ஆயிடும் அப்புறம் பார்த்தா திடீர்னு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பேன் பல இடம் ஞாபகம் இல்லை எனக்கு ஏன்னா அன்கான்சியஸ் அப்புறம் மென்டலாக இருந்து திரும்பி வந்திருக்கேங்க அப்புறம் ஒரு நாள் லேசாக தெளிஞ்சு பஸ்ஸை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தேன் ஒன் இயர் வீட்டில் படுத்து பெட் ரெஸ்ட் எடுத்தேங்க நான் ஏன் தெரியுமா இவ்வளோ வீரியமாக கற்று கற்றுன்னு இருக்கேன் யாரை பற்றியும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் யாரை பற்றி தைரியமாக ஏன் தெரியுமா கத்துறேன் என் உயிர் போயிருக்குங்க நேரம் அது காரணம் இவங்க தானே இவங்களும் சரி பண்ண மாட்டாங்க சரி பண்ணி விட மாட்டாங்க இப்படி கோ வந்து ரிசர்ச் ஆரம்பித்தங்க சும்மா இல்லை இல்லை எல்லா புக்கையும் படித்தேன் நிறைய சம்பாதிப்பேங்க சம்பாதிப்பேன் அப்புறம் புக்கு வாங்குவேன் கோர்ஸுக்கு போவேன் செலவு பண்ணுவேன் கடன் ஆயிரும் சம்பாதிப்பே கண்ணடைப்பே சம்பாதிப்பேன் மறுபடியும் கோர்ஸுக்கு போவேன் இப்படி பல வருடங்களாக உலகத்தில் இருக்கிற எல்லா கோர்ஸ் ஆசிரம் இப்போவும் போயிட்டே தான் இருக்கிறேன் புது புது கோர்ஸ் போயிட்டே இருப்பேன் யார் இங்கே போவேங்க இப்படி எல்லா இடத்துலையும் போய் எல்லா புக்கையும் படித்து உண்மையில் ஒன்றும் புரியலை இங்க எல்லாம் தப்பு தப்பாக தான் இருக்குது கடைசியாக கோயம்புத்தூரில் ரங்கராஜன் ஒருத்தருங்க அவர் தான் எனக்கு நேரடி குருநாதர் அவர் என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட்டு போட்டு உட்காந்துருப்பார் வீட்டில் இப்போ உட்காந்துதான் இருக்கிறாரு அவர் ஒரு நாள் போகும்போது ஒருத்தர் வந்தார் ஒன்ன மாதிரியே லூஸ் தனமாக ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கார் வான்னு கூட்டிகிட்டு போவாங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டு போய் விட்டாங்க அவர்கிட்ட அவர் என்ன தெரியுமா பண்ணார் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து பேசினாருங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதே நான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதேன்னு சொல்கிற கேவலாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் புரிஞ்சிருச்சா இவரும் ரெண்டு மணி நேரம் ஒன்னையே திரும்ப திரும்ப பேசுகிறாரு எனக்கா கோவம் வந்துருச்சு ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னால் தெரியாது லூசு மாதிரி மொக்க போடுறாருன்னு ஓடி வந்துட்டேன் இனிமேல் அவட்ட போகவே மாட்டேன்னு அன்னையிலிருந்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் இருந்து பார்த்தேங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இத்தனை வருஷமாக இல்லாத ஜீரணம் ஒழுங்காக நடக்குது அதுக்கப்புறம் அவர் மேலே ஆசை வந்துருச்சு அவர்கிட்ட என்னமோ தெரியும் சொல்லி மூணு வருஷங்க அவர் பின்னாலேயே சுற்றின கூடவே ஒரு பெப்பமே வேணும்னு ஏன்னா நல்ல விஷயம் அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி இங்கே பாருங்க நான் பேசுகிற விஷயங்களில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது பட் அவர்கிட்ட நீங்கள் ஒரே நாளில் போய் கற்றுக்க முடியாது நான் பல வருஷமாக கூட இருந்து அவர் மற்றவங்கிட்ட பேசும்பொழுது ஃபோனில் பேசும்போதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் அதுக்கப்புறமா நிறையா கேள்வி வந்துச்சு நிறையா தேடுதல் இருந்துச்சு அவரே துரத்தி விட்டார் அங்கே போ இங்கே போகணும் இப்போ ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி பாஸ்கர் நம்பர் எடுத்துக்கோ போகம்பார் இப்படி அவர் பார்த்த குருநாதர் அவர் போன கோர்ஸ்களை அனுப்பிச்சி வச்சார் இப்பவும் சரிங்க இது கூப்பிட்டு நம்பர் கொடுப்பாரு அப்படி பல ஊர் பல குருநாதர் பல கோர்ஸுங்க எல்லா கோர்ஸுக்கும் போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பவும் புரியல என்னமோ ஒன்று மிஸ் ஆச்சு கடைசியாக வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய ஒரு புக்கு படித்தேங்க அதில் தான் எல்லா உடம்பில் உள்ள எல்லா செல்களும் ஒரே மாதிரி இருக்குது சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் மைட்டோகான்ட்ரியா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நியூக்லஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன்ஸ் இறைத்துகள் விந்துகள் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எந்த புக்குலையும் இவ்வளோ தெளிவாக எழுதலைங்க வேதாத்ரி மகரிசையா ஒரு இருபது பேஜில் ரொம்ப தெளிவாக எழுதியிருந்தார் அதை படித்தோம்னா தான் எனக்கு ஒரு புரிஞ்சுது உடம்பில் உள்ள எல்லா செலுகளும் ஒன்றா இருக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட் ஒன்று தான் அப்படிங்கிற கான்செப்டும் எனது வாழ்க்கையில் நடந்த அனுபவம் என்னுடைய நோய் நான் மென்டலாக போனது இதில் நான் வேற கோமாவில் போய் வேற கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் சின்ன வயசில் கோயம்புத்தூர் ஜிஹெச்ல அஞ்சு வருஷம் ஃபிட்ஸுக்குன்னே மருந்து சாப்பிட்ருக்கேன் ஃபிட்ஸ் அடிக்கடி வந்துடும் ஸ்கூலில் எனக்கு வராத நோயே இல்லைங்க இல்லைன்னு இப்படி நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் எல்லாம் வந்துச்சு எல்லாம் ஒரே நாளில் வரல வேறு வேறு பீரியடில் வேறு வேறு கஷ்டம் அப்புறம் கொஞ்சம் சரியாகி போய் வேறு வேறு வரும் இப்படி ரங்கராஜி சொல்லி கொடுத்தது வேதாத்திரி மகரிஷி ஐயா அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அப்புறம் பல ஆசிரமம் பல குருநாதர் அப்புறம் கோயங்காஜி விபாசனா மெடிடேஷன் வாசுயோகம் சிவானந்த பரமஹம்சர் இவங்க எல்லாம் குருநாதர் டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் சென்னையில் இருக்கிறார் ஒரு எம்பிபிஎஸ் எம்எஸ் படித்த டாக்டர் அவர் பேசுறதை கேளுங்க மருத்துவத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு எம்பிபிஎஸ் எம்எஸ் படித்த டாக்டர் அவர் மருத்துவத்தில் எவ்வளோ தப்பு நடக்குதுங்களோ தெளிவாக பேசுகிறாரு அவர் என்ன குருநாதர் அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா அவர் பேசும்போது கேளுங்க இங்கிலீஷில் பேசுவார் உலகத்தில் அவர் பேசினா இங்கிலீஷ் பே மட்டும் மட்டும்தான் எனக்கு புரியும் வேறு யார் பேசலாம் புரிய மாட்டேங்குது அப்புறம் தான் புரிஞ்சுது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறதுங்கிறது வேற எனக்கு தெரியும்னு பேசுகிறது வேறன்னு சில சாமியார் பேசுவாங்க இங்கிலீஷில் பேசும்போது டிக்ஷனரி தேடிகிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாம் அவங்க நிறைய வார்த்தைகளை போட்டு ஜாலங்களை வச்சு கஷ்டப்பட்டு பேசுவாங்க இங்கிலீஷில் நமக்கு ஒன்றுமே புரியாது டிக்ஷரி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும் அப்போது அவங்க நோக்கம் சொல்லிக் கொடுக்கறதில்ல தனக்கு நிறைய தெரியுங்கிறத காட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்படி பல பேர் பேசும்போது பாருங்கள் வார்த்தைகளை மட்டும் விளையாடுவாங்க சப்ஜெக்ட் இருக்காது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பேசும்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க சப்ஜெக்டை எளிமையாக கொடுக்க முடியும்னு நான் தமிழை இவ்வளோ அழகாக பொறுமையாக எளிமையாக பேசுகிற காரணமே அவருடைய ஸ்பீச் கேட்கும் பொழுது அவர் எதார்த்தமாக ஓப்பனாக பேசுவார் இப்படிதா இப்படிதா அப்படின்னு பேசுவார் அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷ் ஐயாவும் ரொம்ப பந்தாலும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான் ரொம்ப தெளிவாக பேசுவார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து ஒரு ஒரு ஆர்வம் அவங்கள மாதிரி அந்த இது உள்ளே இறக்கிட்டு இப்படி பல குருநாதருங்க ஸ்ரீவல்லிபுதூரில் சுந்தரராஜன் ஐயான்னு இருக்கார் டீச்சர் அவர் குருநாதர் முதல்ல எல்லாங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் எனக்கு நடந்த பல கஷ்டத்தை கற்று கற்றுன்னு கற்றுவேன் அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க ஏமாற்றிட்டாங்க அடித்தாங்க உதைச்சாங்கன்னு கற்று கற்றுன்னு கற்றுவேங்க அவர் வந்து சொன்னார் கையெடுத்து கும்பிட்டாரு இங்கே பாரு ஓன் கஷ்டத்தை நீயே வச்சுக்கோ எதுக்கு பொதுமக்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னாருங்க அதுலேருந்து இப்போ நான் என்னோட பிரச்சனையெல்லாம் சொல்கிறதே கிடையாது சப்ஜெக்ட் மட்டும் தான் நான் பேசிகிட்ருக்கேன் பழைய வீடியோலாம் பாருங்கள் எல்லா பிரச்சனையும் பற்றி நான் பேசிகிட்டு இருப்பேன் ஸோ அவர் குருநாதர் இப்படி என் நிறைய குருநாதருங்க இப்படி பல குருநாதர்கள் கோயம்புத்தூரில் குமார் ஐயான்னு இருக்கார் இயற்கை குமார்னு அவர் தான் அந்த சுகர் பிபி பற்றி நான் பேசுகிறேன் இல்லையா அவர் தான் கொடுத்தாரு அப்புறம் யோகா சொல்லிக் கொடுத்தது கோயம்புத்தூரில் கணேஷ் பாபுன்னு ஒரு ஒரு ஐயா இப்படி பல ஐயாக்கள் பல பேர் பல புத்தகங்கள் மறைமலை அடிகளார் அவர் புக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன் அது அந்த யோகா நித்ரா அதெல்லாம் அங்கிருந்து தான் இப்படி பல புத்தகங்கள் பல விஷயங்களுங்க இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க நமக்கு வர எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் நாம தான் சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு மனசு இந்த ஆறு விஷயத்தை ஒழுங்கு தான் நாம் நல்லா இருக்க முடியும் இந்த ஆறு விஷயத்தில் நடக்கிற குளறுபடி தான் வியாதிக்கு காரணம்னு நான் கண்டுபிடிச்சேன் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஃபாலோ பண்ணேன் நோயாளியாக இருந்த நான் ஆரோக்கியசாலி ஆகிட்டேன் எனக்கு ஊரில் யாரை பார்த்தாலும் பாவமாக இருக்குது நம்மள மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்க சொல்லி கடந்த எட்டு வருஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் போய் முழு நாள் அரைநாள் அஞ்சு நாலு மூணு நாள்னு வித விதமாக பேசிகிட்ருக்குறேங்க ஆரம்பத்தில் எட்டு வருஷம்னு சொல்கிறேன் இல்லைங்களா முதல் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்ங்க யாருமே வரலைங்க பத்தா நோட்டீஸ் அடித்து ஊரெல்லாம் கொடுப்பேன் எல்லாரும் ஃபோன் பண்ணி திட்டு வாங்குகிறீங்களா நீ யார் என்ன படிச்சிருக்க இந்திய மெடிக்கல் கவுன்சிலில் பர்மிஷன் வாங்கியிருக்க கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இருக்கா நீ ஆறு நேரம் பேசுவேன்னு சொல்கிறியா ஆறு நேரம் நீ பேசும்போது ஏன் காதில் ரத்த வந்தால் தொடக்கிறதுக்கு பஞ்சு கொடுப்பியா உங்கள் அட்ரஸ் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன என்ன வயசாச்சு என்ன ஜாதி ஆயிரத்தெட்டு கேள்வி சட்டிக்கிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்விங்க யாரும் வரமாட்டாங்க பல மீட்டிங் உண்மையிலே சொல்கிறேங்க அதுலேயும் பொள்ளாச்சியில் பிரிசினாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் உட்காந்துங்க ஊரெலாம் தண்டூராக அடித்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து கோயம்புத்தூர்லேருந்து ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்தா ஒருத்தர் வரலீங்க செங்கல்பட்டில் ஒரு மீட்டிங்கில் ஏழு பேர் தான் வந்தாங்க கோயம்புத்தூரில் பல மண்டப வாடகை எடுத்து தனியாக நின்று இருப்பாங்க ரோட்டில் வரவங்களா வருவாங்களா வருவாங்களான்னு பார்ப்பேன் எல்லாம் போயிட்டே இருப்பாங்க அவ்வளோ நோட்டீஸ் அப்ளை பண்ணுவேன் யாருமே வரல தனி ஆளுங்க ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாஃபாக வந்தாங்க இப்போ எனக்கு முப்பது ஸ்டாஃப் இருக்கிறாங்க இந்த முப்பது ஸ்டாஃபும் எல்லா வேலையும் பார்க்கறதுனால தான் நான் இப்படி ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுது யூடியூப்பு வெப்சைட்டு அமைதி அரைக்கும் புக்கு எல்லாமே டிவிடி புக்கு பத்திரிக்கை பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் சர்வசாரணம் நடக்கிறதுக்கு அந்த முப்பது ஸ்டாஃப் உறுதுணையாக இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக இந்த ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பத்தோடு வந்தவங்க தான் வேலைக்காக வரல அப்படியே உள்ளே வந்தவங்க ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் முதல்ல தனியால் அப்புறம் ஒவ்வொரு இப்போ முப்பது பேர் வந்துட்டாங்க முப்பது முப்பத்தஞ்சாய் வர வரை அதிகமாகிட்டே போகிறாங்க ஏன்னா அவ்வளோ ஒர்க் அதிகமாகுது கமிட்மெண்ட்டு அவ்வளோ தூரம் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறாங்க கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக இலங்கை சிங்கப்பூர் மலேசியா சவுதி அரேபியா யூஏஇ அபுதாபி ஷார்ஜா துபாய் பஹ்ரீன் ச கத்தார் எல்லாம் குவைத் எல்லா நாட்டுக்குங்க எல்லா நாட்டுக்கும் போயிட்டு ரெகுலராக போயிட்டு பண்ணிட்டுருக்கிறோம் இப்போ ஃப்ரான்ஸ் ஜெர்மனியெல்லாம் இப்போ விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் யுஎஸ் கனடாக்கெல்லாம் அடுத்த வருஷம் போகிறதா பிளான் இருக்குது இப்படி எல்லா நாட்டிலேருந்து கூப்பிட்றாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா அதில் மருந்து மாத்திரை ஒன்றும் கிடையாது செலவில்லை இப்படி பல பேர் ஃபாலோ பண்ணி எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறாங்க இந்த எட்டு வருஷ பயணத்தில் இந்திய மெடிக்கல் கவுன்சில் டாக்டர்கள் மருந்து மாத்திரை கம்பெனிகள் லோக்கல் அரசியல்வாதிகள் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிற டேஸ் பசங்க பொம்பளைகள் இவங்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் இதுக்கு இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து இன்டர்நேஷ்னலாம் கொடுத்துட்ருக்குறேன்னா எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் சாதாரண ஒரு மளிகை வைக்க போனாவே எதிரில் ஒருத்த மளிக்கை வச்சுக்கிறதுனா எப்படியாவது க்ளோஸ் பண்ணலாமான்னு பார்க்குறான் ஒரு பிச்சை கெடுக்க போக முடியலைங்க ஒரு கோயில் மூலம் போய்க்கு இது எங்கே ஏரியா போன்னு தரச்சு விட்றானுங்க அப்போது இந்த காரியம் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அதனால் நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லா நாட்லேயும் பல நல்ல உள்ளங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அந்த விஷயம் சொல்கிறேன் கேளுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருமே சாதாரண பொதுமக்கள் யாருமே விஐபி கிடையாதுங்கிறது தான் உண்மை இப்போதான் புரியுது இந்த டிவியில் எல்லாம் வந்து சில பேர் வந்து நான் சர்வீஸ் பண்ணுறேன் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ட்ரஸ்ட்டுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா எவனுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது என்னோட செல்ஃபோனில் எல்லா நடிகர் நடிகை அரசியல்வாதிகள் மினிஸ்டர் எஸ்பி டிஎஸ்பி டைரக்டர் எல்லா டேரக்டர் நம்பர் இருக்குது எல்லாரும் என்கிட்ட கூப்பிட்டு ஒரு தடவை பேசியிருக்காங்க ஆனால் நான் யாரையும் கூப்பிட்டு பேச மாட்டேன் தெரியுங்களா இவங்க எல்லாத்துக்கும் என்ன புத்தின்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்ன சொன்னேன் ஒன்றே ஒன்று தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் புக்கு படித்தேன் ரொம்ப நல்லா இருக்குது சென்னை பக்கம் வந்தால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க நான் கேட்குறேன் இத்தனை வயதுக்கு இவ்வளோ டிவி இவ்வளோ பத்திரிகை இவ்வளோ மீடியா இருக்கா இல்லையா அவங்க டைரக்டர் எத்தனை பேர் கூப்பிட்டாங்க இல்லையா ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு இந்த வெப்சைட்டை போய் பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் உலகத்துக்கு போகுமா இல்லையா எனக்கு இது புரியலைங்க அப்புறம்தான் புரிஞ்சது ரெண்டு குரூப் இருக்குது ஒரு குரூப் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிற குரூப் இன்னொன்று பொதுமக்கள் ஸோ நமக்கும் பொதுமக்களுக்கு தான் டீல் அவங்க அவங்க வேற அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்போது மீடியா இல்லாமல் பொதுமக்களுடைய சப்போர்ட்டோட இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ ஃபேமஸாக நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கிற காரணம் நல்ல எண்ணம் குள்ள எல்லா பொதுமக்களும் இப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்போ எல்லா டிவி பேப்பர்லேருந்து இப்போ தான் பாருங்கள் நேற்று ஆனந்த விகடனில் பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க எல்லா டிவி பேப்பரில் இப்போ கூப்பிட்ருக்குறாங்க நான் இப்போ யாரையும் பார்க்கல முதல்ல பார்த்துட்டு இருந்தேன் யாரும் மதிக்கலை விட்டுட்டேன் இப்போ அவங்களே வர்றாங்க எல்லாரும் கூப்பிட்றாங்க டேட் கேட்டுருக்காங்க கூடி சீக்கிரம் எல்லாத்துக்கும் ரீச் ஆயிரும் நல்ல விஷயங்கள் எப்படி போய் சேர்ந்ததாகணும் அதனால சப்போர்ட் பண்ணுங்க அடிக்கடி வெப்சைட் பாருங்க நன்றி